மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும். மேசராசியின் அதிபதி கந்தவேல் முருகன் என்று போற்றப்படும் தமிழ் கடவுள் அம்சமாகிய செவ்வாயாகும். காலபுருஷனின் தலையை குறிக்கும் இந்த ராசியானது முதல் சரராசியாகும். அஸ்வினி, பரணி, கீர்த்திகை முதல் பாதம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் மேசராசிகர்களாக கருதப்படுவார்கள். இது ரசோகுணம் கொண்ட புருஷ ராசியாகும். மேசராசி ஒரு பரவராசியாகும். மேசராசிக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய நட்பாகவும், கடகம், விருச்சகம், மீனம் பகையாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் சமமாகவும் அமைகின்றன. உடல் அமைப்பு. மேசராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும், கம்பீரமான தோற்றமும், நிமிர்ந்த நடையும், கனிந்த பார்வையும், அழகிய நீண்ட புருவங்களும், அழகான பல்வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடியிருக்கும், காதுகள் எடுப்பாக இருக்கும், பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். தீர்காயிலும் தெய்வபக்தியும் இறக்க குணமும் அதிகம் இருக்கும். குண அமைப்பு. மேசராசிக்காரர்கள் நல்வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரியென வாதிடுவார்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண் பழி சொற்களுக்கும் செவி சாய்க்க மாட்டார்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கவடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். தன்னுடைய கௌரவத்திற்கும் பெருக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயோச்சன சுபாவமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென மன அமைதி இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்து விடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். மன வாழ்க்கை. மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பம் சிறக்கும். பொருளாதார நிலை. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்பது இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அது நழுவிவிட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெறும் என்பதில் ஐயமில்லை. புத்திர பாக்கியம். இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். மேசராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் இல்லை என்றாலும் புத்தியர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம். தொழில். மேசராசியில் பிறந்தவர்கள் சளைக்காமலும் சுயநலம் பிரதிபலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுயநலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். ஜீவன ஸ்தானாதிபதி சனி பலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கி விற்கும் தொழிலில் என்ஜினியர்கள், மொசைக்கள், நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், பலவித எண்ணெய் தொழில், விவசாயம் செய்தல், பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் யோகமும் போன்றவை உண்டாகும். உண்ண வேண்டிய உணவு வகைகள். மேசராசியில் பிறந்தவர்கள் கீரை வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சம்,
வால்நட், ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமானது, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் அளிப்பவை. உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9, 10, 11, 12. நிறம் ஆள் சிவப்பு, கிழமை செவ்வாய், கல் பவளம், திசை தெற்கு, இஷ்ட தெய்வம் முருகன். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் முருகனிடம் இணைந்திருங்கள். நன்றி.